ஒரே இடத்தில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான அடியார்கள். திருத்தொண்ட நாயனார் அடியார்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல இந்த குருபூசையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு உணவு உடை போன்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய பணியை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கந்திக்குப்பம் காலபைரவர் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள். மர்மம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் காலபைரவர் ஆலயம் பல ஆச்சரியமான காட்சிகள் நிகழும் இடமாக காண கிடைக்கிறது. காலபைரவர் சாமி என்றே பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த இளம் துறவி இந்த ஆலயத்தை உருவாக்கி நிர்வகித்து வருகிறார். இங்கு வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 24 மணி நேரமும் உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேவாரம் திருவாசகம் போன்ற தமிழ் மறைகள் இங்கு ஓதப்படுகின்றன. தினந்தோறும் சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தமிழ் மறைகளை பயிற்றுவிக்கும் நடைமுறையையும் இவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் ஆண்டுதோறும் இங்கு ஒரு விழா நடத்தப்படுகிறது. அது 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நடக்கும் விழா. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் இங்கு வந்து குவிகிறார்கள். இந்த ஆண்டு 5000 மேற்பட்ட அடியார்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டது. அவர்கள் மத்தியில் காலபைரவர் சாமி உரையாற்றுகிறார். அடியார்கள் வாழ்த்தினால் அரணை வாழ்த்திதாக பொருள். அடியார்களை கண்டால் சாது தரிசனம் பாவ விமோசனம் என்று சொல்வார்கள். அப்படி இன்றைக்கு இத்தனை அடியார்களை காணக்கூடிய பேர் எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கின்றது. பிற்பாடு இங்கு வந்திருந்த அடியார்கள் அனைவருக்கும் கைப்பை, பணம், ஆடை, கைத்தடி போன்றவை வழங்கப்படுகின்றன. பெரும் செல்வந்தர் ஒருவர் தனது செலவில் இவற்றை வழங்கியதை பார்க்க முடிந்தது. அடியார்கள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கே தேடி வந்து இவை வழங்கப்பட்டன. பிற்பாடு அவர்களது கால அளவுக்கு ஏற்ற செருப்புகள் கொடுக்கப்பட்டன. சிறுதொண்ட நாயனாருடைய குருபூசை தான் இன்று இங்கே கொண்டாடப்படுகிறது. சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய வாழ்வில் சிவனடியார்களுக்கு அமுது செய்விப்பதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதுமாக தன்னுடைய காலத்தை நடத்தியவர். அப்படி அடியார்களுக்கென்றே வாழ்ந்த தொண்டராகையால் அந்த தொண்டருடைய குருபூசையில் இங்கே உடையும் உணவும் தந்து அவர்களுடைய வழி செலவுகளுக்கும் இங்கே பொருளாதார நிலையையும் கொடுத்து அனுப்புகின்ற அந்த தொண்டு. சிறுதொண்ட நாயனார் அடியார்களுக்கு எப்படி செய்தாரோ அதே போல இந்த குருபூசையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு இதுபோன்ற உணவு உடை போன்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய பணியை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வாங்கிக் கொண்ட அடியார்களிடம் பேசினோம். ஆண்டுதோறும் நடக்கும் இந்த விழாவிற்கு தொடர்ந்து வருபவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் கேள்விப்பட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். இவற்றை பெற்றுக் கொண்ட அடியார்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். எனக்கு இங்கே வந்து நல்ல மனநிறைவு. போதுமான உணவுகள், போதுமான உடை, போதுமான கை செலவு காசு, நல்ல செப்பல், எனக்கு ஊன்றுகோல் ஒன்று கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்திருக்கிறது காசியிலிருந்து ட்ரெயின் மாதிரி வந்து எப்படியாவது இந்த 8ஆம் தேதிக்குள்ளே வந்துடணும்னு வந்தேன். இப்போ தான் வந்தேன். வந்தது நேராக ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு எல்லாமே கிடைச்சிடுத்து. இதுபோல் பல பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்குற
மனப்பக்குவம் இந்த வயசுக்கு இப்படி கிடைக்க, இது மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி மனப்பக்குவம் வராது. என்ன செருப்பு தராங்க, பேக் தராங்க, எல்லாமே பைசா தராங்க, எல்லாம் தராங்க சாமி. வருஷம் வருஷம் ஒரு துணிப்பை, சேலை, வேஷ்டி, செருப்பு, ஸ்டிக்கு எல்லாம் தருவார். எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிடுவாங்க, மனசு நிறைஞ்சு எல்லாம் சந்தோஷமா போவாங்க. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், பெங்களூரு போன்ற இடங்களில் இருந்தும் அடியார்கள் வந்திருக்கிறார்கள். செவிவடி தகவலாகவும் ஒரு சில அறிவிப்புகள் மூலமாகவும் இந்த நிகழ்வை தாங்கள் அறிந்து கொள்வதாக சொல்கிறார்கள். இங்கு வரும் நிகழ்வு பற்றி வழக்கமாக வரும் அடியார்கள் கடிதம் மற்றும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் என்று இந்த ஆலயத்தின் ஓதுவார் நம்மிடம் கூறினார். பல தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலேயும் இருந்து வரக்கூடிய இந்த அடியார்கள் முன்கூட்டியே இந்த நிகழ்வுகள் நடப்பதை தெரிந்து கொண்டு இங்கே தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கடிதம் மூலமோ தொடர்பு கொண்டு குருபூஜை நடக்கின்ற ஆலயங்களுக்கு தெரிவிங்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்ற நாட்களில் இங்கே இருந்து தொண்டர்கள் பல பகுதிகளிலே அலைபேசி மூலமாக தொண்டர்கள் இருக்கும் இடத்திற்கு சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே ஒரு நாள் முன்னதாகவே வந்து மூன்று வேளையும் இங்கே தங்கி அவர்களுக்கு இருக்க இடம், உண்ண உணவு முதலிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியை அறங்காவலர் குழுவானவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியார்களோடு இந்த இளம் துறவி வீதி உலா செல்லும் நிகழ்வும் நடக்கிறது. உடை, உணவு போன்றவற்றோடு கைச்செலவுக்கு பணமும் கொடுக்கப்படுவது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. காலபைரவர் சாமி என்கிற இந்த இளம் துறவிக்கு திருவண்ணாமலையில் ஒரு பெரியவர் கொடுத்த வழிச்செலவு பணத்தின் தொடர் விளைவாகவே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது.